حي على الفلاح. உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களாக ஆக்கிக்கொள். ஒரு மனிதன் மது குடிக்கிறான், ஒரு மனிதன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான், ஒரு மனிதன் தவறான செயல்களை தன் வாழ்வில் தொடர்ந்து செய்கிறான். இதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அவனோடு இருக்கக்கூடிய நண்பன். கல்லூரி வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இதை நீ தேடவில்லை என்றால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்வியாக மாறிவிடும். இதை தேடிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹ், ஒரு நண்பன் எப்படியோ அப்படித்தான் இன்னொருவன் இருப்பான். ஃபல்யன்ஸுர் அஹதுக்கும் மன் யுகாலில் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார், அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி, நீ செல்லக்கூடிய பாதையின் வெற்றி. இந்த ஒட்டுமொத்த வாழ்வும் பலனுள்ளதாக மாறுவதற்கு அதுதான் குறிக்கோள். இன்று முஸ்லிம் வாலிபர்கள் சிறைச்சாலையில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் மதுவில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் போதை பழக்கத்தில். முஸ்லிம் கஞ்சாடிக்கிறான், வாலிபன் காலேஜில் படிக்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், விபச்சாரம் செய்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் லிவிங் டுகெதர் வாழ்றான் இன்னைக்கு, உண்மையா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பலர்கிட்ட கேட்டா தெரியும், உங்க கூட படிக்கிறவங்க யாருப்பா இப்படி வாழ்றாங்கன்னு கேட்டான். காலம் எப்படி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஹலாலான முறையில் திருமண ஒப்பந்தத்தோடு இணைவதெல்லாம் இன்று காலம் கடந்து விட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட சூழலிலும் பழகலாம், பேசலாம், தொடர்பு கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் எந்த சுதந்திரத்திலும் செய்து கொள்ளலாம் என்ற நிலைமை இந்த உலகத்திலே எம்மை சுற்றி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா? மது குடிப்பது சாதாரண பாவமா? போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். வெற்றி வேண்டுமென்றால் மதுவை விட்டு ஒதுங்கிக்கொள், ஷைத்தானுடைய செயல் அது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான், போதையாகிறான், அதற்கு பிறகு உணர்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான், இரண்டாவது முறை மறுபடியும் மது கொடுக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், மறுபடியும் திருந்துகிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான், மூன்றாவது முறை மது கொடுக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான், நான்காவது முறை மீண்டும் மது கொடுக்கிறான். மது என்றால் சாராய கடையில் போய் சாராய வாங்கி குடிக்கிறது மட்டுமா மது? மகாமரல் அக்குல் ஃபஹு ஹம்ர், எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது. சிகரெட் ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எல்லாரும் சொல்லணும். ஸ்மோக்கிங் கில்ஸ், பாக்கெட்ல இருக்கா இல்லையா? உன்னை கொன்றுவிடும் இது. உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹலாலாக்குமா? இது தூய்மையின் மார்க்கம். இங்கே தூய்மைக்கு மட்டும்தான் அனுமதி, தூய்மை இல்லாத எல்லாம் ஹராம். கஞ்சா முஸ்லிம் ஆனவன் விற்பனை செய்கிறான், வாங்கி குடிக்கிறான், வாங்கி கொடுக்கிறான். யா அல்லாஹ், நான்காவது முறை மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அந்த மதுவை குடித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஹக்கன் அலல்லாஹி அய் யஸ்கியஹு மின் ரதகத்தில் ஹபால், நான்காவது முறை அவன் மீண்டும் அதை செய்தால் மூன்று அவகாசத்திற்கு பிறகும், ஒவ்வொரு முறையும் நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்காக தொழாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை.
நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான். நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே. வேண்டுமா ரதகத்துல் ஹபால்? முஸ்லீம் வாலிபர்களே, இல்லை மாஷால்ல, எல்லாரையும் பார்த்து கேட்கல, கேளுங்க, அவங்கள்ட்ட போய் ரதகத்துல் ஹபால் வேணுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு? யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. போர்னோகிராஃபி இல்லையா நம்மள்கிட்ட? மாஸ்டர்பேஷன் இல்லையா நம்மள்கிட்ட? ஹோமோசெக்ஸ், எத்தனை செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை, அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஸ்டர்பேஷன், இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம். இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்லை மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது. ஐயா அலல் ஃபலாஹ்.